வணக்கம் குழந்தைகளே. வணக்கம். இன்னைக்கு நம்ம பட விளக்க மொழியில வேட்டி மோர்புட்டை பத்தி பார்க்க போறோம். வேட்டி மோர்புட்டு சொன்னாக்கா ஒரு சொல்ல வேறுபடுத்துறது வேட்டி மோர்பு சொல்லுவோம். வேட்டி மோர்புட்டு வந்து எட்டு வகைப்படும். எட்டு வகையில வந்து உங்களுக்கு நடத்திருப்பானே அந்த எட்டு வேட்டு மோர்புல முதலாம் வேட்டு போய் எட்டாம் வேட்டு மோர்பு இருக்கு இல்லையா, அது ரெண்டுக்குமே வந்து வேட்டி மோர்பு கிடையாது வேட்டுமையில. மற்றபடி ரெண்டாம் வேட்டு மோர்புக்கு ஐ, மூன்றாம் வேட்டு மோர்பு ஆளு, நாலாம் வேட்டு மோர்பு பூ, ஐந்தாம் வேட்டுமோர்பு இன்னு, ஆறாம் வேட்டுமோர்பு அது, ஏழாம் வேட்டுமோர்பு கண். இந்த வேட்டுமோர்புகள் அமையிற மாதிரி எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் அதை நம்ம பிரிச்சு விரிச்சு சொல்றப்போ வேட்டுமோர்பை உள் புகுத்த முடியும், உள் நுழைக்க முடியும். இப்போ புத்தகம்ன்ற ஒரு சொல் எடுத்துக்கா, இப்போ அதை ரெண்டாம் வேட்டுமோர்புக்கு மாத்திரம் ஏற்ற மாதிரி மாத்திரம் சொன்னா புத்தகத்தை படி ஐ, ரைட்டா? அதுக்கப்புறம் பாடத்தால் அறிந்தேன். இந்த கருத்தை நீ எங்க தெரிஞ்சுக்கிட்ட? பாடத்தால அறிந்தேன் ஆள், மூன்றாம் வேட்டுமோர்பா. அப்புறம் புத்தகத்துக்கு உரையிடுங்க, புத்தகத்துக்கு உரையிடுங்கன்னு சொன்னாக்கா அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூ வந்து நாலாம் வேட்டுமோர்பு. அதுக்கப்புறம் இது இந்த கருத்து எங்கிருந்து எடுத்தோன்னு சொன்னாக்கா புத்தகத்தின் உள்ள கருத்தாகும், புத்தகத்தின் கருத்தாகும். அதுக்கப்புறம் அதுன்னு சொன்னா புத்தகத்தின் அது கருத்தாகும், அதுவும் அது அதுன்னு சொன்னாக்கா அக்ரினே சொல்ல முடியாது, அது போறோம். அதுக்கப்புறம் ஏழாம் வேட்டுமோர்பு கண், புத்தகத்தின் கண். இந்த கேள்விக்கான பதில் வந்து புத்தகத்தின் கண் இடம்பெற்றுள்ளது சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த வேட்டுமோர்புகள் எட்டு வகையில் முதலாம் வேட்டுமும் எட்டாம் வேட்டுமோர்புக்கும் எட்டாவது வேட்டுமைக்கும் உறுப்பு கிடையாது, மற்றதுக்கெல்லாம் உறுப்பு இருக்குது. புரிஞ்சுதா? நன்றி.